ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒழுக்க முறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொருள்ங்கிறது இங்க எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுக்கம் அப்படிங்கிறத குறிக்குது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அறவழியில பொருளீட்டு பல்லோரோடு பகுத்துண்டு வாழும் வாழ்வியல் நெறிமுறைகளை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம தமிழர் வந்து வகுத்திருக்காங்க. சோ வாழ்வியல் அப்படின்னா அது இப்படி இப்படிதான் இருக்கணும், அந்த இதுக்கு இந்தந்த ஒழுக்க நெறிகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அற நெறிமுறைகளை நமக்கு வகுத்து வச்சிருக்காங்க. அதை பத்தி சொல்லக்கூடியதுதான் பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த பொருள் இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா அகம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா இருக்கு. அது என்ன அகப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல், நட்பு, குடும்பம் இதை பத்தி எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே இந்த புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரம், கொடை, கல்வி, செல்வம், வலிமை இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி சொல்லக்கூடியதுதான் புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த மாதிரி இலக்கணம் பொருள் இலக்கணம் இரண்டு வகையா இருக்கு. அதை பத்தி ஒன்னொன்னாதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ அப்படி பாக்குறதுன்னா இப்போ அகப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சோ இதுல தலைவன் தலைவி ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் ஒரு தலைவர் இருப்பாங்க, அப்புறம் ஒரு தலைவி இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த குடும்ப நிகழ்வுகளை காதல், சண்டை, ஊழல் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒழுக்கத்தினை பத்தி கூடக்கூடியதா அகப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல அகத்திணை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அகத்திணை வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஏழு வகையா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சு வந்து அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ முன்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்த மட்டும்தான் அகப்பொருள்ல வச்சிருந்தாங்க. ஆனா தொல்காப்பியர் என்ன பண்ணாங்கன்னா இந்த கை கிளை பெருந்திணை அந்த ரெண்டையுமே தொல்காப்பியர் அகப்பொருள்ல தான் வரணும்னு கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிறதுல இந்த கை கிளை பெருந்திணை ரெண்டுமே புறப்பொருள்ல தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா என்னன்னா இந்த கை கிளை அப்படிங்கிறது ஒரு தலை காமம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெருந்திணை அப்படிங்கிறது பொருந்தா காமம். சோ இப்ப ஒரு தலை காமம் அப்படின்னா ஒன் சைடா லவ் பண்ணக்கூடியது, அதை பத்தி சொல்லக்கூடியது கை கிளை. சோ பொருள் பெருந்திணை அப்படிங்கிறது பொருந்தா காதல், அதாவது ரொம்ப ஏஜ் ஃபேக்டர், ஏஜ் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த காதலை பத்தி சொல்லக்கூடியதா பெருந்திணை அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப நம்ம புறப்பொருள்னா என்னன்னு பார்த்தோம், வீரம், வலிமை, கல்வி, செல்வம் இதை பத்தி சொல்லக்கூடிய அந்த இடத்துல எப்படி இந்த காதல் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் என்ன சொன்னார்னா புறப்பொருள் வெண்பமாலையில சொல்லியிருந்தாலுமே இதை ரெண்டையும் கொண்டு வந்து அகப்பொருள்லயே அவர் வச்சுட்டாராம். சோ அப்ப மொத்தம் அகப்பொருள்ல எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு வகையான திணைகள் இருக்கு, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கை கிளை, பெருந்திணை அப்படின்னு சொல்லிட்டு ஏழு வகைகள் இருக்கு, சரியா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல்ல இருக்கக்கூடிய அஞ்சு அன்பின் ஐந்திணைகள்னு சொல்றோம். சோ இந்த அகப்பொருட்களுக்குன்னு சில பொருள்கள் வந்து இருக்கான், அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன முதற் பொருள் அப்படின்னா இப்ப குறிஞ்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா குறிஞ்சி அப்படிங்கிறது எதை குறிக்கும், மலையும் மலை சார்ந்த இடங்களையும் குறிக்கும். முல்லை அப்படின்னு எடுத்துட்டோம்னா காடும் காடு சார்ந்த இடம். மருதம்னு எடுத்துட்டோம்னா வயலும் வயல் சார்ந்த இடம். நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடம். பாலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாலைவனத்துல இருக்கக்கூடிய அந்த இடங்களை குறிக்கக்கூடிய, அப்படி அந்த இடங்களை குறிக்கக்கூடியது. அதே போல அங்க வந்து என்ன சீசன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொழுது, அந்த காலம் இதத்தையும் அதற்கேற்ற பொழுதையும் குறிக்கக்கூடியதா முதற் பொருள்னு சொல்றாங்க. அடுத்து இந்த கருப்பொருள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்ததோட பேக்ரவுண்ட், இப்ப குறிஞ்சின்னு எடுத்துட்டோம்னா என்ன சொல்ற மலையும் மலை சார்ந்த இடமும் சொல்றோம். அப்ப அந்த மலையும் மலை சார்ந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கும், அந்த பின்னாடி என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த சொல்லக்கூடியதுதான் கருப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப குறிஞ்சிக்குன்னு ஒரு கடவுள் இருப்பாரு, அவங்களுக்குன்னு ஒரு உணவு பழக்கம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு தொழில் முறை இருக்கும், இப்படி அந்த இடத்துக்கு உரிய அந்த விஷயங்களை பத்தி சொல்லக்கூடியதுதான் கருப்பொருள். உரிப்பொருள் அப்படின்னா இப்ப தலைவன் தலைவி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த சொல்லக்கூடியது உரிப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க.
தலைவன் தலைவிக்குள்ள நடக்கக்கூடிய அந்த விஷயத்த சொல்லக்கூடியது உரிப்பு. இப்ப ஒன்னொன்னா என்னென்னு பார்ப்போம். சோ முதற் பொருள், அக ஒழுக்கம் நிகழ்வதற்கு காரணமான நிலமும் பொழுதும். யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க ஒரு மூவி ஷூட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை நீங்க டிசைட் பண்ணுவீங்க, எந்த இடத்துல போய் நம்ம ஷூட் பண்ணணும், எந்த டைமிங்ல அதை பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுவோமா? ஆமா தானே. சோ அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் முதற் பொருள், நம்ம எந்த இடம் சூஸ் பண்றோம், என்ன டைமிங் சூஸ் பண்றோம். அப்ப நிலமும் பொழுதும், ஓகேவா, லேண்டும் டைமும் நம்ம சொல்லக்கூடியது. லேண்டும் டைமும் தான் வந்து முதற் பொருள்னு சொல்றோம். சோ இந்த முதற் பொருள் வந்து பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய அந்த நிலம் வந்து பாத்தீங்கன்னா ஐவகை நிலம் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைனா காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை மணலும் மணல் சார்ந்த இடம். சோ எப்படி இந்த நிலத்தை வந்து அஞ்சு வகையா சொல்றோமோ அதே போல பொழுது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பொழுது சிறும்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையா இருக்கு. அது என்ன பெரும்பொழுது சிறுபொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பெரும்பொழுது அப்படிங்கிறது ஒரு வருஷத்தை ஆறு பாட்டா நம்ம டிவைட் பண்ணுவோம். இப்ப சொல்றோம்ல வெயில் காலம், குளிர்காலம் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பிரிக்கிறோம்ல, அதுதான். இப்ப பாருங்க அதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா சித்திரை வைகாசி, நம்ம இப்படியே பார்ப்போம். ஏன்னா தமிழ் மாதங்கள்னா நம்ம இப்படிதானே ஞாபகம் வச்சுப்போம், சித்திரை வைகாசி, ஆனி ஆடி, ஆவணி புரட்டாசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தம் 12 மாதங்கள், ஆறு கூறா பிரிக்கிறோம்னா ரெண்டு ரெண்டு மாசமா பிரிக்கிறோம். ஸோ இந்த சித்திரை வைகாசியை வந்து இளவேநீர் காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இளவேநீர் காலம்னா அந்த டைம் பீரியட்ல தான் வெயில் வந்து இனிஷியேட் ஆகுமா, இளவெயிலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதைதான் இளவேநீர் காலம் அப்படின்னு சொல்றாங்க. முதுவேநீர் காலம்ங்கிறது ஆணி ஆடியா, அங்க வந்து வெயில் ரொம்பவே அதிகமா இருக்குமா, அதான் ஆணி ஆடின்னு சொல்றது. அடுத்து இந்த வெயில் காலத்துக்கு அப்புறம் என்ன வரும்னா கார்காலம், மழைக்காலம் வந்து வருமா, அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவணி புரட்டாசியா. அடுத்து ஐப்பசி கார்த்திகையில வந்து பாத்தீங்கன்னா குளிர்காலமா. அடுத்து மார்கழி தைல முன்பனிக்காலம், மாசி பங்குனி பின்பனிக்காலம். அதாவது அந்த காலை நேரத்துல பனி அப்படின்னு சொல்லுவாங்க முன்பனி, அடுத்து பின்பனினா அந்த இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பனி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க, முன்பனி பின்பனி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுதான் முன்னாடி இனிஷியேட் ஆகுறதுக்குரிய அந்த டைமிங்க முன்பனி காலம். அப்படிங்கிறப்ப மேக்சிமம் அந்த நைட் டைமிங்ல பனி அதிகமா இருக்கும், இது பின்பனினா அந்த விடிய காலை பொழுதுல வந்து பாத்தீங்கன்னா பனி அதிகமா இருக்கக்கூடிய, இதுதான் முன்பனி பின்பனின்னு சொல்லிட்டு இரண்டு காலங்களா பிரிச்சிருக்காங்க. அப்ப பெரும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பகுதிகளா பிரிச்சிருக்காங்க நம்ம தமிழ் மாதத்தோட 12 மாதங்களையும். அப்ப சிறு பொழுது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதை வந்து ஒரு நாளை வந்து ஆறு கூறா பிரிச்சிருக்காங்க. ஸோ காலை இப்ப நம்ம சொல்றோம்ல காலையில மதியானம் ஈவினிங் நைட் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி ஆறு பகுதியா பிரிச்சிருக்காங்க. இப்ப பாருங்க காலை ஆறு மணில இருந்து 10 மணி வரைக்கும் நம்ம சொல்லக்கூடியது காலைன்னு சொல்றாங்க. நண்பகல்னு எப்ப சொல்லுவாங்கன்னா 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும் சொல்லுவாங்க, அதான் நண்பகலா. அந்த 12 மணிக்கு தானே வெயில் உச்சிக்கு வரும்னு சொல்லுவாங்க, அதான் நண்பகல்னு அப்படி சொல்றாங்க. 10 மணில இருந்து 2 மணிக்குள்ள ஏற்பாடு அப்படிங்கிறது பிற்பகல் 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும். அது என்ன ஏற்பாடுனா இந்த இடத்துல இது வந்து எல் பிளஸ் பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்னா சூரியனை வந்து குறிக்கக்கூடியது, பாடுனா அது மறையக்கூடிய நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரத்தை சொல்லக்கூடியதுதான் பிற்பகல் 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும். அடுத்து மாலை 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும், அதான் மாலை. யாமம் அப்படிங்கிறது 10 மணில இருந்து 2 மணி வரைக்குமா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நடு சாமத்துல வந்து எழுப்பிட்டு இருக்கப்பாரு, அந்த யாமம்ங்கிறது தான் ஜாமம்னு சொல்றது. ஸோ அந்த யாமம்ங்கிறது 10 மணில இருந்து 2 மணி வரைக்குமா. அடுத்து வைகரை பொழுது அப்படிங்கிறது 2 மணில இருந்து காலை 6 மணி வரைக்குமா. நான் சொன்ன ஏற்பாடு எல் பிளஸ் பாடு, எல்னா சூரியன், ஞாயிறுன்னு சொல்றது, பாடுனா மறையக்கூடியது. அப்ப பெரும் பொழுது மாதிரியே சிறு பொழுதையும் ஆறு பகுதியா பிரிச்சிருக்காங்க. பெரும் பொழுதுங்கிறது ஒரு ஆண்டை வந்து ஆறு பகுதியா பிரிக்கிறது, சிறு பொழுது அப்படிங்கிறது ஒரு நாளை ஆறு பகுதியா பிரிக்கக்கூடியது. ஓகேவா, சரி. இப்ப திணை பொழுது. சோ அப்ப இப்ப நம்ம பார்த்த எல்லா பொழுதுமே எல்லா திணைக்குமே கரெக்டா ஃபாலோ ஆகுமா அப்படின்னா ஒவ்வொரு திணைக்கும் ஒரு குறிப்பிட்ட இது இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப குறிஞ்சி திணை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு பெரும் பொழுது குளிர்காலம், முன்பனிக்காலம், சிறு பொழுது யாமம். யோசிச்சு பாருங்க, குறிஞ்சினாலே மலையும் மலை சார்ந்த இடம், அந்த இடத்துல மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லவ் சாங் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மலைப்பகுதியில தான் எடுத்திருப்பாங்க.
ஆமாதானே, மேக்சிமம் நல்ல பெரிய பட்ஜெட்னா சுவிட்சர்லாந்து, ஓரளவுக்கு சுமார்னா இந்தியாவுக்குள்ளேயே எடுத்திருப்பாங்க, ரொம்ப பட்ஜெட் கம்மியான படம்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே எடுத்திருப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி, இல்லைன்னா கொஞ்சம் இந்தியாவுக்குள்ளனா சிம்லா மாதிரி இடத்துல, குளுமணாலி அது மாதிரி, குளுமணாலி அதுல எல்லாம் எடுத்திருப்பாங்க. அடுத்து இல்லைன்னா சுவிட்சர்லாந்து மாதிரி அந்த மாதிரி ஆஸ்திரேலியா சைடு அந்த மாதிரி எடுப்பாங்க. ஸோ அப்ப அங்க வந்து எதனால அந்த இடத்த சூஸ் பண்ணாங்க, அங்க நல்லா அந்த ஒரு கிளைமேட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்ப மழைனால அந்த இடம் எப்படி இருக்கும், நல்ல ஒரு குளிரா தானே இருக்கும். அதனாலதான் அதை குளிர்காலம் முன்பனிக்காலம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க சிறு பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த டைமிங் வந்து அந்த மழையும் மழை சார்ந்த இடத்தையும் ரொம்ப ரம்யமா காட்டக்கூடிய பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யாமத்துலதான் அது நல்லா இருக்குமா. ஓகேவா, சரி. அடுத்து முல்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா கார்காலம், குளிர்காலம் தான் அங்க, சரி மழைக்காலம். அங்க காடும் காடு சேர்ந்த இடம்னாலே அங்க மழைதான் அதிகமா இருக்குமா, பொழுது வந்து பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல இருக்குமா, அந்த டைம்லதான் அந்த இடம் வந்து அவ்வளவு ரம்யமா இருக்குமா. அடுத்து மருதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆறு பெரும் பொழுது, எல்லா பொழுதுமே அங்க, அதனாலதான் இன்னைக்கு மனிதர்கள் வசிக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இந்த மருத நில சார்ந்த இடங்கள்ல தான் நம்ம வசிச்சுட்டு இருக்கோம். எல்லா பெரும் பொழுதுமே இருக்கும், ஏன்னா அப்பதானே அந்த கரெக்டான சீசனல் இது வந்து நமக்கு வரும். ஒரே குளிர்காலமா இருந்தாலும் இருக்க முடியாது, ஒரே மழைக்காலமா இருந்தாலும் நம்மளால இருக்க முடியாது. சோ அதனாலதான் மருதம்ல இருக்கும். சோ அப்ப அதுக்குரிய சிறு பொழுது வந்து பாத்தீங்கன்னா வைகரை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெய்தலுக்குரிய இது வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே ஆறு பெரும் பொழுதுகளுமே ஃபாலோ பண்ணுவாங்களா, அதுக்குரிய சிறு பொழுது ஏற்பாடா. அடுத்து பாலைத்திணை அப்படின்னு எடுத்துக்கோங்க, இளவேனில் முதுவேனில் பின்பனிக்காலம், நண்பகல் நேரமா இருக்குமா. ஆமாதானே, பாலைவனத்துல போய் பார்த்தோம்னா வெயில் அந்த இது நல்லா அந்த மணல் இது தெரியணும் அப்படின்னா எந்த நேரம் கரெக்டான நேரமா இருக்கும், அந்த மதிய நேரத்துல போனாதான் அந்த பாலைவனத்தோட எஃபெக்டை நம்ம அக்யூரட்டா நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்காக அந்த கரெக்டான சூட்டபிள் பொழுது எப்ப அப்படிங்கிறத இந்த இதை இங்க சொல்லியிருக்காங்க, சரியா. ஸோ அப்ப முதற்பொருள் அப்படிங்கிறது எதை குறிக்குது, அங்க இருக்கக்கூடிய அந்த லேண்டையும் அந்த டைம் பீரியடையும் குறிக்குது. ஸோ அப்ப லேண்ட் வந்து ஐந்து வகையா இருக்கு, என்னென்ன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாறை. அதே போல பொழுது பெரும் பொழுது சிறு பொழுதுன்னு இருக்கு. ஸோ பெரும் பொழுதையும் ஆறா பிரிக்கிறாங்க, சிறு பொழுதையும் ஆறா பிரிக்கிறாங்க. பெரும் பொழுது ஒரு ஆண்டை பிரிக்கிறாங்க, சிறு பொழுது ஒரு நாளை வந்து பிரிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பெரும் பொழுதும் சிறு பொழுதும் ஒவ்வொரு திணைக்கும் ஒரு குறிப்பிட்ட பொழுது இருக்கு. அதைதான் இந்த டேப்லெட் காலம்ல நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் முதற் பொருள். எந்த ஒரு மூவியே எடுத்துட்டாலும் எந்த ஒரு கதையே நம்ம சொல்றதுனால இனிஷியலா நம்ம சூட் பண்ணக்கூடியது எந்த இடம் எந்த டைமிங் தான் நம்ம சூஸ் பண்ணணும். சப்போ ஒரு செயலுக்குமே ஒரு இசை அமைக்கிற ஒரு பாடல் எழுதுறோம்னாலே ஃபர்ஸ்ட் எதை பத்தி எழுத போறோம், எந்த இடத்த பத்தி எழுத போறோம், அது எந்த பொழுதுல நடக்குதுங்கிறது தான் முதற் பொருளா வச்சு அப்புறம் தான் எழுதுவோம். அடுத்து கருப்பொருள். ஸோ கருப்பொருள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப குறிஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க வந்து தலைவன் தலைவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறவன் குறிச்சி தான் தலைவன் தலைவி சொல்லுவோம். ஸோ அப்ப அந்த தலைவன் தலைவிக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை இதை எல்லாத்தையுமே இயற்றுறதுக்கு எப்படி முதற் பொருள் நம்ம முக்கியம்னு சொல்றோம். ஸோ அதே போல அவங்கள சுத்தி நடக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்டை நம்ம சொல்றதுக்கு கருப்பொருள் வந்து இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து ஒரு பாலைவனத்துல ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பாலைவனத்துல போயிட்டு ஒரு சிங்கம் புலி இருக்கு, இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு இப்ப ஒரு ஆடு மாடு வளர்த்து பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? முதல் அங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு ஆடு மாடு முதல் வளருமா? கிடையாது. சோ அதே போல அந்த இடத்துல போய் சிங்கம் புலி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுவும் ஏத்துக்கிற மாதிரி இல்லை. மேக்சிமம் அங்க ஒட்டகம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மக்களோட தொழில் என்ன, சூறையாடுதல், அதாவது கொள்ளையடிக்கிறது, அது அவங்களோட பிரதான தொழிலா இருக்கும். அப்படி இருக்க இடத்துல நான் ஆடு மாடை வச்சு இது பண்றேன், பூக்கள் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி கிடையாது. ஸோ அப்ப இப்ப இந்த இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள், அவங்க சாப்பிடக்கூடிய உணவு, அவங்க இருக்கக்கூடிய விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு அததுக்குன்னு இருக்கக்கூடியதை காமிச்சாதான் அந்த இதை நம்மளால ஏத்துக்க முடியும். ஆமாதானே. ஸோ இப்ப நெய்தல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கடலும் கடல் சார்ந்த இடம், அந்த இடத்துல போய் தண்ணிக்குள்ள வந்து சிங்கம் இருக்கு புலி இருக்குன்னா ஏத்துக்க முடியாது. இப்போ ஒரு சுறா மீன் அங்க இருக்கு அப்படின்னா அதை ஏத்துக்கலாம் நம்மளால. ஸோ அதே போல அங்க கிடைக்கிற, அங்க வந்து என்னால நெல் தானியம் வந்து விளைவிக்க முடியும்னா முடியாது. நெல் அங்க நான் விளைச்சு சாப்பிடுவேன்னா கடல்ல அது பாசிபிள் கிடையாது.
அதே போல ஒவ்வொரு இடம் எப்படி நம்ம இடத்தை பிரிச்சோம் அதே போல அந்த ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு வகையான மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட உணவு முறை இருக்கும், அவங்க அங்க வசிக்கக்கூடிய விலங்குகள் வந்து இருக்கும், அவங்களுக்குன்னு சில தொழில் முறைகள் இருக்கும். இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த கருப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, அந்த கருப்பொருளை தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப கருப்பொருள் எடுத்துட்டோம்னா தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குறிஞ்சி நிலத்துக்கு முருகன் வந்து எடுத்துக்கிறோம். சோ இப்ப முல்லைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமால் எடுத்துக்கோ. மருதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்திரன் வந்து கடவுளா இருக்காரு. நெய்தலுக்கு வருண பகவான், மாலைக்கு கொற்றவை, சாரி பாலைக்கு கொற்றவை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு கடவுள் வந்து இருந்திருக்காங்க. மேக்சிமம் மலையும் மலை சார்ந்த இடத்துக்கு முருகன் சொல்றோம். நீங்களே யோசிச்சு பாருங்க, முருகனோட அறுபடை வீடே எடுத்து பாருங்க. பழனி, திருப்பரங்குன்றம், திருத்தணை, பழமுதிச்சோலை, சுவாமிமலை, இப்படி ஒவ்வொரு இடமுமே எடுத்துக்கிட்டாலுமே திருச்செந்தூர் அந்த ஆறு இடமுமே எடுத்துட்டாலுமே சாமி இருக்கக்கூடியது மலையில தான் இருக்கு. ஸோ அப்ப மலைக்குரிய கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும். அதே போல முன்ன வந்து வயலும் வயல் சார்ந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திர விழான்னு சொல்லிட்டு ஒரு விழாவே கொண்டு வருவாங்க. ஏன்னா அங்க வந்து பிரதான கடவுள் வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் தானா. சரியா? அடுத்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெப்பன் குறவர் குரத்திய. அடுத்து முல்லை நிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தோன்றல் ஆயர் ஆயிச்சிய. சோ ஏன்னா காடும் காடு சார்ந்த இடம் தானே, அங்கதான் வந்து இந்த ஆடு மாடெல்லாம் வளர்ப்பாங்க, அவங்களை வந்து ஆயர் ஆயிச்சியன்னு சொல்லுவாங்க. அடுத்து மருதம் வயலும் வயல் சார்ந்த உழவு தொழில் தான் அவங்களுக்கு பிரதான தொழில். சோ அப்ப அங்க இருக்கக்கூடியவங்க ஊரன் உழவர் உளத்தியன்னு சொல்லுவாங்க. நெய்தலுக்கு சேர்ப்பன் பரதன் பரத்திய, பாலைக்கு எய்னல் எயிட்டியன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உணவு வகைகள் வந்து பாத்தீங்கன்னா மலைநெல் திணை, முல்லைக்கு வரகு சாமை, மருதம்க்கு வயல்ல விளையக்கூடிய செந்நெல் வெண்ணல்னு சொல்லுவாங்க. நெய்தல்ல வந்து மீனும் உப்புக்கு பெற்ற பொருளும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாலை சூறையாடலால் வரும் பொருள், அவங்களோட தொழிலே என்னது கொள்ளையடிக்கிறது, அப்ப அந்த மூலமா கிடைக்கக்கூடிய பொருள் வந்து. அடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா புலி, கரடி, சிங்கம். முல்லைக்கு முயல், மான், புலி இதெல்லாம் இருக்கும். மருதம்க்கு வந்து எருமை, நீர்நாய். நெய்தலுக்கு முதலை சுறா, பாலைக்கு வழி இழந்த யானைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பூ வந்து பாத்தீங்கன்னா அங்க பூக்கக்கூடிய பூ குறிஞ்சி காந்தல், முல்லைக்கு முல்லை தோன்றி, மருதம்க்கு செங்கழுநீர் தாமரை, அடுத்து நெய்தலுக்கு தாழை நெய்தல், அடுத்து பாலைக்கு புறவம் பாதிரி. அடுத்து மரம் வந்து பாத்தீங்கன்னா அகில் வேங்கை, கொன்றை காயா, காஞ்சி மருதம், புன்னை ஞாழல், இழுப்பை பாலை. இப்படி ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு நில பகுதிக்கும் ஒவ்வொரு வகையான மரம் வந்து இருந்திருக்கு. பறவை, அடுத்து ஊர் வந்து என்ன, நீர் வந்து என்னென்ன நீர், அடுத்து பறை, யாழ், இசை, பண், அங்க இசைக்கக்கூடிய பறை வந்து என்ன, இசை வகைகள் என்னென்ன இருக்கு, அவங்க கூடிய தொழில் வகைகள், தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல், ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல், நெல்லறிதல், களைப்பறிதல், மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல், வழிப்பறி, நிறை கவர்தல். சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான தொழில் இருந்திருக்கு, அவங்க கேட்கக்கூடிய இசை வேறையா இருந்திருக்கு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் வேற வேற, அவங்க சாப்பிடக்கூடிய உணவு வேற, அவங்களோட நீர் முதற்கொண்டு பறவை விலங்கு அனைத்துமே இந்த மாதிரி வேற வேறையா இருந்துக்கு. சரியா? இதுல உங்களுக்கு கீழே நான் PDF அட்டாச் பண்ணிருக்கேன், அதுல இது இருக்கு, ஒரு இது கிளான்ஸ் பாத்துக்கோங்க, என்னென்ன திணைக்கு என்னென்ன வகையான பேக்ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உரிப்பொருள். உரிப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷனை குறிக்கக்கூடியது. சோ இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், சோ அதோட முதற்பொருள் என்ன, கருப்பொருள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது அந்த எந்த டைம்ல இப்ப நம்ம அதை சூட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம அந்த முதல் பொருளை கருப்பொருளை நம்மளால சூஸ் பண்ண முடியும். சோ இப்ப ஒரு படமே எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அந்த படத்துல ஒரு சீன் வருது, அதுல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஹீரோ ஹீரோயின் இடையில ஒரு பிரிவு வந்து வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இல்ல அவங்க வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க, இல்ல அவங்களுக்குள்ள ஒரு சோகம் நடக்குது அப்படின்னா அத வந்து என்ன மாதிரியான இடத்துல நம்ம அதை சூட் பண்ணணும், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்த எங்க சூஸ் பண்ணணும், அதை வச்சுதான் அந்த முதற்பொருள் கருப்பொருளே வரும்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப வந்து பாருங்க, இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப எவ்வளவோ நம்ம சினிமா பாடல்கள் பாக்குறோம், அதுல மேக்சிமம் சோகம் அப்படின்னாலே நம்ம வந்து எந்த இடத்த வந்து பாடல்கள்ல சூஸ் பண்ணிருப்பாங்க, அதிகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலைவனம் மாதிரி இடத்த தான் சூஸ் பண்ணிருப்பாங்க.
ஆமா தானே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒருக்கல் ஒரு கண்ணாடி படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஓகேல அந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில வரக்கூடிய ஒரு சோகத்தை வந்து குறிக்கும் போது அந்த ஒரு பாலைவனத்துலதான் போய் எடுத்திருப்பாங்க. சோ அதே போல கண்டுகொண்டேன் இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டே போலாம். சோ மேக்சிமம் ஒரு சோகத்தைங்கிறப்ப அந்த இடத்துக்கு நம்ம எதை கொண்டு போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலைவனத்தை. அப்ப அந்த சிச்சுவேஷனை வச்சுதான் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய இடம் அந்த பேக்ரவுண்ட் இருக்கு. அந்த பேக்ரவுண்டை வச்சுதான் நம்ம என்ன டைமிங்ல நம்ம அதை எடுத்துக்கலாம் இல்ல இந்த சிச்சுவேஷன் வச்சுதான் என்ன டைமிங் அதுக்கு சூட் ஆகும் அப்படிங்கறத கூட நம்ம சொல்ல முடியும். சோ அப்ப உரிப்பொருள் அப்படிங்கிறது ஒவ்வொரு திணைக்கும் உரிய அக ஒழுக்கத்தை வந்து குறிக்கக்கூடியதான். அதுதான் நம்ம உரிப்பொருள் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த உரிப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சிகளை குறிக்கக்கூடியதான், அந்த சிச்சுவேஷனை குறிக்கக்கூடியதான் இந்த உரிப்பொருள்னு சொல்றேன். சோ அப்ப ஐந்து திணைகளுக்கு உரிய அந்த உரிப்பொருள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப குறிஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புணர்தல், தலைவனும் தலைவனுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றுமை, ஒன்று சேரக்கூடிய அந்த ஒரு விஷயத்த, குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த வந்து கொடுக்குமா புரிஞ்சு. அதே மலையும் மலை சார்ந்த இடம் யோசிச்சு பாருங்க, ஒரு லவ் சாங் எடுக்கணும்னாலே மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா மலை பிரதேசத்துல தானே எடுத்திருப்பாங்க, அதிகமா சூட் பண்ணக்கூடியது அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல தான் சூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப அந்த ஒரு சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னாலே அது புரிஞ்சுதான். ஓகேவா? முல்லை. சோ இப்ப தலைவி பிரிவை வந்து பெற்றுக்கொள்ளுது, தலைவன் தலைவிக்கு இடையில ஒரு பிரிவு வந்து வருது அப்படின்னா அது ஒரு காடு சார்ந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. அதே போல ஊடல், தலைவன் தலைவிக்கு இடையில ஒரு பிரச்சனை வருது, மருதம்னால என்ன நம்ம பார்த்தோம், வயலும் வயல் சார்ந்தது. யோசிச்சு பாருங்க, அந்த தலைவி பின்னாடி தலைவன் கெஞ்சிட்டே போற மாதிரி இருக்க சீன்ல மேக்சிமம் அந்த வயல் வெளியில வச்சு எடுத்திருப்பாங்க. சோ அப்ப ஒரு சின்ன சண்டைக்கு அப்புறம் அவங்களுக்கு இடையில வரக்கூடிய அந்த ஊடல், அந்த விஷயத்த பத்தி சொல்லக்கூடியது மருதம். சோ நெய்தல்ங்கிறது இரங்கல், அந்த கடல், அந்த என்ன சொல்றது, அந்த கடற்கரையில உட்கார்ந்து அந்த துக்கத்தை வந்து இது பண்றது, ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாங்க இல்ல இறந்துட்டாங்க இல்ல அந்த போய் ரொம்ப நாள் ஆச்சு அவங்க வருகையை எதிர்பார்த்து அந்த காத்துட்டு இருக்குது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெய்தல் வந்து இதா இருக்கும். அடுத்து பாலை பிரிவு, தலைவன் தலைவிய பிரியறது, அந்த மாதிரி சோக சீனுக்கு இந்த பாலைவனத்தை வந்து சூஸ் பண்ணுவாங்க. சோ இதுதான் ஒவ்வொரு இதுக்கும் உரிப்பொருள். சோ அப்ப முதல் பொருள் அப்படிங்கறது நம்ம என்ன பார்த்தோம், அந்த பொழுது என்ன டைம் என்ன லேண்டு அப்படிங்கிறது அதுல வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கருப்பொருள் அப்படிங்கிறது அந்த பேக்ரவுண்ட், இப்ப அந்த இடத்துல என்னென்ன விலங்குகள் இருக்கணும், அங்க இருக்கக்கூடிய தொழில் என்ன, அந்த வகை அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் என்ன, அவங்க கேட்கக்கூடிய இசைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் வரும். அடுத்து உரிப்பொருள் அப்படிங்கிறது அந்த சிச்சுவேஷனை குறிக்கக்கூடிய விஷயம், அந்த உணர்ச்சிகளை குறிக்கக்கூடிய விஷயம். சோ இந்த மாதிரி அகப்பொருளை வந்து மூணு வகையா சொல்லியிருக்காங்க. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது புறப்பொருள். சோ புறப்பொருள் அப்படிங்கிறப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன், கல்வி வீரம் இதை பத்தி எல்லாம் பேசக்கூடியது புறப்பொருள் அப்படின்னு சொன்னேன். சோ புறல் பொருள்ங்கிறது வாழ்க்கைக்கு துணை புரியும் கல்வி செல்வம் புகழ் வீரம் அரசியல் பத்தி கூறக்கூடியதா புறப்பொருள்னு சொல்றோம். சோ இந்த புறப்பொருள் அப்படிங்கிறது அகப்பொருள்ன்றது வாழ்க்கை நெறிமுறைகளை கூறக்கூடியது, அதாவது ஒரு தலைவன் தலைவிக்குள்ள அவங்களுக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் அகப்பொருள்னு சொல்றோம். புறப்பொருள்னா உலகிய வெளியில நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை பத்தி பேசக்கூடியது புறப்பொருள். சோ புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த புறத்திணையை வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் வந்து மொத்தம் ஏழு வகையா பிரிச்சிருக்காரு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் சொன்னது ஏழு, தொல்காப்பியர் ஏழு சொல்லியிருக்காரு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெட்சி வஞ்சி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உளிங்கை தும்பை வாகை காஞ்சி பாடான் அப்படின்னு சொல்லிட்டு பாடான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஏழு வகையா தொல்காப்பியர் வந்து பிரிச்சிருக்கார். ஆனா இந்த புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற நூல் வந்து புறத்திணைய எத்தனை வகையா பிரிச்சிருக்கான், பனிரெண்டு வகையா பிரிச்சிருக்கான். இது வந்து புறப்பொருள் வெண்பா மாலை பிரிச்சிருக்கிறது பனிரெண்டு வகையா பிரிச்சிருக்கு. சோ அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெச்சி திணை, அடுத்து கரந்தை திணை, வஞ்சி திணை, காஞ்சி திணை, நொச்சி திணை, உளிங்கை திணை, தும்பை திணை, வாகை பாடான் பொதுவியல் கைக்கியல், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெருந்திணை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பனிரெண்டு வகைகளா பிரிச்சிருக்காங்க.
சரியா? சோ இப்ப அத ஒவ்வொன்னா நம்ம என்னென்னு பாத்துக்கலாம். நம்ம பார்க்கக்கூடியது வெற்றித்திணை. இந்த வெற்றித்திணை அப்படிங்கிறது பகை நாட்டின் மீது போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்நாட்டில் உள்ள ஆணிறைகளுக்கு தீங்கு நேர்கிறது. ஆணிறை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா பசு மாட்டை வந்து குறிக்குது. சோ அந்த காலத்துல எல்லாமே சில நெறி இப்படிதான் வந்து போர் புரிஞ்சாலுமே அதுக்குன்னு இதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோட்பாடு வச்சிருந்தாங்க. அதுபடி என்னன்னா ஒரு பகை நாட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த பகை நாட்டுல இருக்கக்கூடிய பசு மாடுகளுக்கு எந்த வித தீங்கும் விளைவிக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த வித தீங்கும் விளைவிக்க கூடாது, வயசானவங்களுக்கு எதுவும் தீங்கு விளைவிக்க கூடாது, வயல் நிலங்களை எதுவும் நம்ம அழிக்க கூடாது அப்படிங்கறதுல எல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. சோ அதுதான் ஃபர்ஸ்ட். இந்த வெற்றித்திணை அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஆணிறைகள் பசுக்களுக்கு என்ன தீங்குமே வரக்கூடாதுன்னு அந்த எந்த நாட்டு மேல பகை எடுக்க போறோமா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய பசுவை எல்லாத்தையுமே கவர்ந்து இழுத்துட்டு வர்றது. போய் பாதுகாப்பா இங்க இழுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு பேர் தான் வெற்றித்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெற்றி பூவை வந்து தூடி செல்வார்களாம். சோ அப்ப பகை நாட்டின் மீது போர் தொடங்கும் முன் அந்நாட்டில் உள்ள ஆணிறைகளுக்கு தீங்கு நேரக்கூடாது என கருதும் மன்னன் தன் வீரர்களை அனுப்பி அவற்றை கவர்ந்து வர செய்வது தான் வெற்றித்திணை. சோ அவங்க வெற்றி பூவை வந்து சூடியிருப்பாங்க. சோ அழகு செடியாக வீட்டு தோட்டங்களிலும் பூங்காங்களிலும் வளர்க்கப்படுகிற சிவப்பு நிறைய வெற்றி பூ, இதை இட்லி பூன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க இட்லி பூ, இப்படி ரவுண்டா இருக்கும் பார்க்க, ரெட் கலர்ல குட்டி குட்டியா பூவா இருக்கும், நிறைய பூ சேர்ந்து இப்படி பார்க்க ஒரு இட்லி மாதிரி இருக்கும், அதுதான் வெற்றி பூ அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரந்தை திணை. இப்ப வந்து பகை நாட்டுல போய் நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம், பகை நாட்டுல போயிட்டு பசுமாடெல்லாம் கவர்ந்து இழுத்துட்டு வந்துட்டோம். சோ அப்ப அந்த நாட்டு மன்னன் என்ன பண்ணுவான், கவர்ந்துட்டு போன பசுவெல்லாம் திருப்பி நம்மள்ட்ட எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க வீரர்களை அனுப்புவாங்க. அப்படி அனுப்புறத பத்தி சொல்லக்கூடியதான் கரந்தை திணை அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றி வீரர்களால் கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிறைகளை கரந்தை பூவை சூடி சென்று மீட்பது கரந்தை திணையம். ஓகேவா? சோ அவங்க என்ன பண்ணாங்க, வெற்றி திணைங்கிறது ஆணிறைகளை கவர்ந்து வருது, கவர்ந்துட்டு போனதை திருப்பி இழுத்துட்டு வர்றது கரந்தை திணையம். சோ அப்ப அந்த கரந்தை பூ அப்படிங்கிறது சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடியா, நறுமணம் மிக்க இது செம்மை நீளம் இளஞ்சிவப்பு நீளம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்றது, இதனை கொட்டை கரந்தை என்றும் கூறுவலாம். சோ அந்த பூ வந்து இப்படிதான் இருக்குமா, சரியா? சோ நெக்ஸ்ட் வஞ்சித்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த வஞ்சித்திணை அப்படிங்கிறது ஒரு நாட்டு மேல போர் தொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டு மேல பகை ஏதாவது இருக்கணும் அப்படிதானே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன் வந்துட்டு புலிகேசிய வந்து தோற்கடிப்பார், தோற்கடிச்சு போர்ல வந்து அவரை கொள்வார். எதுக்காக, அந்த புலிகேசி வந்து அவரோட அப்பாவான மகேந்திர பல்லவர் மகேந்திரவர்ம பல்லவரை வந்து கொன்றிருப்பார். சோ அப்ப தன்னோட அப்பாவை கொண்டுட்டாருங்கிறதுக்காக பழி வாங்குறதுக்காக அந்த நாட்டு மேல பகை போர் தொடுப்பார். சோ ஒரு பகை காரணமா போர் நடக்கும். ஆனா சில சமயங்கள் என்ன நடக்கலாம், முன்பகை வந்து எதுவுமே இருக்காது, ஆனா மண்ணாசை காரணமாக அந்த நாட்டு மேல கொண்ட ஆசை நிறைய சொத்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசை காரணமாக மத்த நாட்டை வந்து கைப்பற்ற நினைக்கிறதா வஞ்சித்திணையம். அப்படி வந்து பண்றவங்க வஞ்சி பூவை சூடி போருக்கு போவாங்க. பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளதா வஞ்சி, அந்த பூ இப்படிதான் இருக்கும். சோ முன்பகையே இல்ல, ஆனா மண்ணாசை காரணமாக இந்த வஞ்சி பூவை சூடி போய் போருக்கு போறது, அதான் வஞ்சி திணையம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி திணையம். சோ இப்ப காஞ்சி திணை அப்படின்னு என்னன்னா, சோ தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடுதான். சோ இதான் காஞ்சி திணையம். சோ அங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து வஞ்சி பூவை சூடி போருக்கு வந்துட்டாங்க. அப்ப இவங்க வந்து என்ன பண்ணணும், தன் நாட்டை வந்து காப்பாத்தணும். சோ அதை காப்பாத்துறதுக்காக அந்த காஞ்சி பூவை சூடி அவங்கள எதிர்த்து போரிடுவாங்க, அதான் காஞ்சி திணையம். சோ இது கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி என்பது ஒரு வகை குறுநிறமா, அதோட பூ இப்படிதான் இருக்குமா. சோ அப்ப அங்க வந்து வஞ்சி பூவை சூடி என்ன பண்றாங்க, போருக்கு வராங்க, அவங்கள எதிர்த்து போரிடுறது காஞ்சி திணை. அடுத்து நொச்சி. இப்போ பகை அரசனால் அவங்க வந்து அந்த போருக்கு வராங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நாட்டை வந்து சுத்தி வளைச்சிருவாங்க. சுத்தி வளைக்கிறாங்கன்னா
அந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய கோட்டை வச்சுதானே கட்டிருப்பாங்க. அந்த மதில் சுவரே பயங்கரமா இருக்கும். அந்த மதில சுத்தி எப்படி இருக்கும், நிறைய ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. அது இல்ல அப்படின்னா அகழிகள் வெட்டி இருப்பாங்க, அது தண்ணி இருக்க மாதிரி அந்த மாதிரி அகழிகள் வெட்டி இருப்பாங்க. அப்படி இல்லையா நீர்ல வந்து முதலைகள் இருக்க மாதிரி விட்டுருப்பாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இதை வந்து அவங்க முற்றுகை இடுறது. ஓகேவா? சோ இப்ப அந்த மாதிரி முற்றுகை இட்டு அந்த இதுக்கு வெளியே இருக்கும் பகையரசனோடு நொச்சி பூவை சூடி போரிட்டு அம்மதிலை காப்பது. சோ அவங்க இப்போ பகையரசன் வந்துட்டாங்க, அவங்க பகையரசன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, மதில வந்து முற்றுகை இட்டுட்டாங்க. இப்ப அதை காப்பாத்து புலிகேசி எடுத்துக்கோங்களேன், 23 புலிகேசி, அதுல வந்து உள்ள வந்து வடிவேல் இருப்பாரு, வெளியே வந்து அவங்களோட கோட்டையை வந்து சுத்தி வளைச்சிருப்பாங்கல்ல, அதேதான். சோ அந்த மாதிரி சுத்தி வளைச்சதா உள்ள இருக்கவங்க வந்து போராடி அதை வந்து மதில வந்து காப்பாத்தணும். அதுக்கு பேர் தான் நொச்சி திணி. இது வந்து மருத நிலத்திற்குரிய நொச்சி, கொத்து கொத்தான நீல நிற பூக்கள் கொண்டது. இது மணி நொச்சி, கரு நொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சின்னு பல வகைகள் இருக்கா. உளிங்கை துணை. சோ இப்ப வந்து அந்த அரசர் என்ன பண்றான், தன்னோட கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக உள்ள இருந்தே என்னென்னவோ பண்ணான். அப்ப வெளியே இருக்கவே சும்மாவா இருப்பான், அந்த மதில வந்து சுத்தி வளைப்பான்ல, வளைச்சு எப்படி உள்ள போய் முன்னேறி அவங்கள வந்து தோற்கடிக்கிறதுன்னு பாப்பான்ல, அந்த மாதிரி பண்றதுதான் உளிங்கை திணையம். உளிங்கை பூவை சூடிய தன் வீரர்களுடன் மாற்றரசன் கோட்டைக்குள் புகுந்து மதிலை வந்து சுற்றி வளைக்கிறதாம். அதுதான் உளிங்கை திணை அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா, வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடியே உளிங்கை கொடி, இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை, மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும், இதனை முடக்கத்தான் என கூறுகின்றன. முடக்கத்தான் கீரை கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதுல சின்ன சின்ன பூ இருக்கும், அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது சொல்றது. ஓகேவா? சோ இந்த உளிங்கை பூ அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தும்பை. சோ இந்த தும்பை திணை அப்படிங்கிறது ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க, தனக்கு வெற்றி மட்டும்தான் குறிக்கோள் இருப்பாங்க. சோ இங்க வெளியில இருந்து வந்தவன் அந்த நாட்டை கைப்பற்றணும்னு நினைப்பான். அந்த நாட்டுக்கார என்ன பண்ணுவான், பகைவர்கிட்ட தன் நாடு போயிடக்கூடாது, தன் நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வெற்றி தான் அவங்கவுங்களுக்குன்னு உள்ள கோலை தான் கான்சென்ட்ரேட் பண்ணி போரிட்டு இருப்பாங்க. சோ அப்படி போரிடும்போது தும்பை பூவை வந்து சூடியிருப்பாங்க. சரியா? சோ இப்ப இது எல்லாமே கோட்டைக்குள்ள நடக்கும். சோ நீங்க நினைக்கலாம், இந்த மகாபாரதம் இந்த மாதிரிலாம் காமிக்கும் போது இடத்தை சூஸ் பண்ணி அந்த இடத்துல போய் போர் நடக்காது, அவங்க மதில முற்றுகையிட்டு அப்படிதான் போர் நடக்கும். சோ அப்படி போர் நடக்கும்போது தும்பை பூவை சூடி அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி போரிடுவாங்க. சோ இந்த தும்பை பூ இந்த காடுகள் எல்லாம் அதிகமா அந்த வயல்வெளியில எல்லாம் பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டியா வெள்ளை வெள்ளையா இருக்கும். வயல் வரப்புல எல்லாம் அந்த வயல் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சும்மா விட்டுப்பாங்க, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இது பூக்கும். சோ இது வந்து வெண்ணிற மலர்களை கொண்டது சிறிய செடியா இருக்குமா. அடுத்து வாகை திணை. வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூச்சுடி மகிழ்வது வாகை திணை. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தானே வெற்றி பெற முடியும், அப்படி வெற்றி பெற்றாங்கன்னா அது வந்து வாகை திணை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு நம்ம கேள்விப்படுவோம், அவன் தான் இன்னைக்கு வெற்றி வாகை சூடினான் அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த வெற்றி வாகை அப்படிங்கறத சொல்றோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. எதுக்காக வெற்றி பெற்றவங்க வாகை பூவை சூடுவாங்க, அதனாலதான் இன்னைக்கு வெற்றி வாகை சூடினான்னு நம்ம சொல்றோம். சரியா? இது மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் வாகை பூவா, இப்படிதான் இருக்கும். சோ அப்ப நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்த எட்டு புறப்பொருள் திணையுமே போரை பத்தி மட்டுமே தான் குறிக்கும். அப்ப புறப்பொருள்னாலே போர் மட்டும்தானா அப்படின்னா இல்ல. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஆணிரை வந்து கவர்ந்துட்டு வராங்க, அதை காக்குறதுக்காக திருப்பி போறாங்க. அடுத்து வந்து என்ன பண்றாங்க, போருக்கு போறாங்க. சோ அங்க வந்து போருக்கு வரவங்களை எதிர்க்கிறாங்க. சோ அடுத்து மதில முற்றுகை எடுத்தது, மதில வந்து காப்பாத்துறது. அடுத்து ரெண்டு பேருமே போரிடுறது, ஒருத்தர் வெற்றி பெறுறது, இந்த மாதிரி பார்த்தோம். சோ அப்ப போர் மட்டும்தானா கிடையாது, மீத இருக்கக்கூடிய கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை, மீத இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் தகுதி வேணுமோ அதை பத்தி எல்லாத்தையுமே பாடக்கூடியது பாடான் திணை அப்படின்னு சொல்லுவாங்க. பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை அப்படின்னு சொல்லக்கூடியது பாடான் திணை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து வந்து பொதுவியல் திணை. பொதுவியல் துணைனா வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்துணைகளின் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதனவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை. மேக்சிமம் இங்க எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம், அப்படி இல்லாம ஏதாவது விட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை பத்தி நம்ம எக்ஸ்ட்ராவா பாடக்கூடியதுதான் இந்த பொதுவியல் திணை அப்படின்னு சொல்றோம். அடுத்து கைக்கிளை திணை. ஆல்ரெடி நான் சொன்னேன், ஒரு தலை காமம்.
சோ அப்ப கை கிளைங்கிறது ஒரு தலை காமம். இதுதான் ஆண்பால் குற்றம் பெண்பால் குற்றம் ரெண்டு வகையா இருக்கு. அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் மேல ஒரு தலையா காதல் கொள்றது, ஒரு பெண் ஒரு ஆண் மேல ஒரு தலையா காதல் கொள்றது, அதான் ஆண்பால் குற்றம் பெண்பால் குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெருந்திணை. பெருந்திணைங்கிறது பொருந்தா காமம். பொருந்தா காலம் ஆல்ரெடி நான் சொன்னேன், ஏஜ் ஃபேக்டர் தான் ரொம்ப வித்தியாசம். ஒரு சின்ன பையன் ஒரு லேடி மேல ஆசைப்படுறது, அதே போல ஒரு சின்ன பொண்ணு பெரியவங்க மேல, இந்த மாதிரி ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ்ல வரக்கூடிய அந்த காதலை பொருந்தா காமம்னு சொல்லுவாங்க. இதுவே ஆண் பார் கூற்று பெண் பார் கூற்றுன்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா இருக்கு. ஒரு சின்ன பையன் பெரிய பொண்ணு மேல காதல் கொள்றது, அப்படியே அது ஆப்போசிட்லாம் வரக்கூடியது பெண் பார் கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லியிருக்காங்க பாருங்க. வெச்சி நிறை கவர்தல், ஆணிறை கவர்தல், பசுவை கவர்ந்துட்டு வர்றது வெச்சி, அதே அதை மீட்டுட்டு வர்றது கரந்தயம், அதே போல வட்கார் மேற் செல்வது வஞ்சியம், உட்காது எதிரூண்டல் காஞ்சியம். சோ பகை நாட்டு மேல போர் எடுத்துட்டு போறது மண்ணாசை காரணமா போர் எடுத்துட்டு போறது வஞ்சியம். சோ வஞ்சிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவன் மேல அப்படின்னா உனக்கு வஞ்சம்னு சொல்றோம்ல, அதுதான். சோ ஒரு பகைய முன்பனையே இல்லாம எடுத்துட்டு போறது அதுதான் வஞ்சி. சோ அதை எதிர்க்கிறது காஞ்சியா, எயில் காத்தல் நொச்சியா, எயில்னா இந்த இடத்துல மதில காக்குறது நொச்சியா, அது வளைத்தலாகும் உள்ளிங்கியா, அந்த காத்த மதில வந்து வளைச்சு அதை முற்றுகையிடுறது உள்ளிங்கியா, அதிர பொறுவது தும்பயம், ரெண்டு பேருக்கு இடையில அந்த போர் நடக்குது, போர்க்களத்து மிக்கார் செருவென்றது வாகையா, அதுல ஜெயிக்கிறவங்க வாகைய வந்து சூடிப்பாங்க. இதை வந்து புறப்பொருள் வெண்பா மாலையில இந்த எட்டு இதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எட்டு திணையும் சப்பா பசுவை கவர்றது, அதை மீட்டுட்டு வர்றது, அடுத்து நாட்டு மேல போர் எடுத்துட்டு போறது, அந்த போர்ல இருந்து அவங்கள எதிர்க்கிறது, அடுத்து வந்து மதில வந்து காக்குறது, மதிலை முற்றுகிடுறது, அடுத்து வந்து ரெண்டு பேரை எதிர்த்தெடுத்து போரிடுவது, ஒருத்தர் வெற்றி பெறுவது. அது இல்லாம மீதம் இருக்கக்கூடிய அனைத்தையும் வந்து சொல்லக்கூடியது காடன், அதுல விட்டு போனதை பத்தி பேசக்கூடியது பொதுவில, அடுத்து ஒருதலை காம பொருந்தா காம. இந்த மாதிரி புறப்பொருள் வந்து 12 வகையா இருக்கு. சோ நம்ம புறத்திரை புறப்பொருள்ல வரக்கூடிய அந்த திணைகளோட வகைகள் 12 பத்தியும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய துறைகள் அந்த உட்பிரிவு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வெற்றி. சோ ஆல்ரெடி நம்ம இந்த திணைகள்லாம் என்னன்னு பாத்துறோம், அதனால இதெல்லாம் நமக்கு வேண்டாம். சோ அதுல எத்தனை துறைகள் இருக்குன்னு மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம். சோ வெற்றி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல மொத்தம் இருக்கக்கூடிய துறைகள் 14 துறைகள் இருக்கா. ஓகேவா, சோ அடுத்து வஞ்சி. வஞ்சின்னு எடுத்துட்டோம்னா அதுல இருக்கக்கூடியது மொத்தம் 13 துறைகள் அதுல இருக்கா. அடுத்து உளிங்கை, அதுல 8 துறைகள் இருக்கா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தும்பை, அதுல 12 துறைகள் வந்து இருக்கு. அடுத்து வாகை, வாகை வந்து பாத்தீங்கன்னா 18 துறைகளை உடையதான். அடுத்து காஞ்சி 20 துறைகளை உடையதான். அடுத்து பாடான்ல 10 திணைகள் இருக்கா, 10 துறைகள். சோ இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா கொஞ்சம் ரெண்டையும் ரிலேட் பண்ணிக்கோங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதாவது ரிலேட் வச்சு. சோ வெச்சி அப்படின்னா அதுல இப்படி வச்சுக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க சொல்றேன், இப்போ காஞ்சி அப்படின்னா நம்ம ரொம்ப காஞ்சி போய் இருக்கோம், கையில ஒரு 20 ரூபாய் கூட இல்ல அப்படிங்கிற. சோ அப்ப அந்த காஞ்சி காஞ்சி போய் இருக்கும் அப்படின்னா 20 ரூபாய் கூட இல்ல, அப்ப அதுல 20 துறைகள் இருக்கு. அந்த மாதிரி வாகை, இப்ப 18 வயசு வந்துருச்சு நான் வெற்றி வாகை சூடிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டர் ரிலேஷன் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் மக்கப்படிக்காதீங்க, அப்புறம் மறந்துடும். சரி, அப்ப வெற்றி திணைன்னு எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய துறைகள் 14 துறைகள் இருக்கு. அடுத்து வஞ்சி 13 துறைகள், அடுத்து உளிங்கையில 8, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தும்பையில 12 துறைகள், அடுத்து வாகையில 18, காஞ்சியில 20, பாடான்ல 10 துறைகள். பா பா 10 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் நம்ம பார்த்த அந்த திணைகள் ஒவ்வொரு திணைக்கும் என்னென்ன மீனிங்னு சொல்லி பார்த்தோம்ல, அதுல உள்ளதுதான் இது. சோ அதுல இருக்கக்கூடிய துறைகள் மட்டும் இங்க எக்ஸ்ட்ராவா நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஒரு 7 இதுக்கு கொடுத்துருக்கேன். சோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சோ இது உங்களுக்கு கொடுத்துருக்க PDFல இது இல்ல, சோ இதை மட்டும் எக்ஸ்ட்ராவா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சரியா. சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா பொருள் இலக்கணத்துல அகப்பொருள் புறப்பொருள் அந்த ரெண்ட பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த டீடைல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சோ அகப்பொருள்ல நம்ம வந்து அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அதுல வந்து எத்தனை பொருள் இருக்கு, அதுல எந்தெந்த திணைகள் அதுக்குள்ள வரும் அப்படிங்கறது எல்லாமே பார்த்தோம். சோ அதே போல
புறப்பொருளையும் எத்தனை வகைகள் இருக்கு, தொல்காப்பியர் பிரிச்சது எத்தனை, புறப்பொருள் வெண்பாமலை பிரிச்சது எத்தனை அப்படிங்கறது எல்லாமே பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம புறப்பொருள்ல வரக்கூடிய அந்த திணைகளுக்குரிய உட்பிரிவுகள், அந்த துறைகள் எத்தனை அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, சோ இதோட இந்த பொருள் இலக்கணத்துல இருக்கக்கூடிய அகப்பொருள் புறப்பொருள் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. சோ அடுத்ததான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.